இப்ப பாத்தீங்கன்னா சரோஜா சோப் இருக்கிற கடை பக்கமே எங்களால போக முடியல, ஏன்னா அங்க அவ்வளவு கூட்டமா இருக்கு. வாங்க, பக்கத்துல ஒரு கடை காலியா இருக்கு, அது என்னன்றத பாப்போம். கஸ்டமர் சார், சார் கொண்டு வாங்க சார், சார் சார் கொண்டு வாங்க சார். சார், நான் உங்ககிட்ட சோப்பு வாங்க வரல, உங்களுக்கு இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். நான் இதே இன்டர்வியூவா? நானே சரோஜா சோப்பால என் வியாபாரம் பட்டுச்சுன்னு கடையில் இருக்கிறேன். போய அவ்வளவுதான், சோப்பே தடிப்பான் தான்டா. போட்டாலும் இந்த நாட்டம் போவாது, சரோஜா சோப்பு போட்டா மட்டும்தான் போவோம். வாங்க, உங்களுக்கு ஒரு ஆயிட்ட. புதுவையில இதான் நிலவரம் போட்டு பேக் டு ஸ்டுடியோ. நன்றி, நன்றி ஆல்பர்ட். உங்களுக்கு கிடைத்த செய்திகளை எங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து பாத்தீங்கன்னா, ஆப்பிரிக்கால ஒரு புரட்சியே நடக்குதுன்னு சொல்றாங்க, அது என்னன்னு அங்க இருக்கிற செய்தியாளர் மைக்கேலிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். மைக்கேல், தொடர்புல இருக்கீங்களா? நீங்க என்ன நடக்குதுன்னா, ஆப்பிரிக்காவில கருப்பா இருக்கிறவங்க எல்லாம் வெள்ளையனே வராங்க, அதுக்கு என்ன காரணம்னு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. வாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவங்களும் முதல்ல கருப்பா தான் இருந்தாங்களா, சரோஜா சோப் போட்டதுக்கு அப்புறம் தான் உடனே வெள்ளையாயிட்டாங்கன்னு சொல்றாங்க. இதை எல்லாருக்கும் அவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க. பேக் டு ஸ்டுடியோ, ராமராஜ் பூண்டே. இப்ப பாத்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இருந்து லோக்கல் மார்க்கெட் வரைக்கும் எல்லாருக்குமே சரோஜா சோப்பு தான். இதை பார்க்கும்போது எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தோணுது, ஆண்டி பட்டி டு ஆப்பிரிக்கா, உங்க வீட்டுல சரோஜா சோப் இருக்கா? சரோஜா சோப் உங்களோட வாசம் பார்த்துல வீசி. அடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட்ல என்னன்னு பாப்போம். குளிக்க சோப்பு வாங்கினா நல்லா இருக்குமே, ஒரு நல்ல சோப்பு கிடைச்சா நல்லா இருக்கும். இதுனா சோப்பு பேரே இல்லாம இருக்கு. என்ன சரோஜா சோப்புன்னு ஏதோ ஒண்ணு இருக்கு. லவ் பண்ணலாமா வேணாமா, வேணாமா பண்ணலாமா, லவ் பண்ணலாமா வேணாமா, அவன் குளிக்கலாமா வேணாமான்னு சோப்பு சொல்லுங்க. இவர் கெட்ட கெட்டு லவ் தான் ஒண்ணு. ஹலோ ஜெஸ்ஸி செல்லம், குளிக்கிறதுக்கு ஒரு நல்ல சோப்பா சொல்லுமா? என்னது சரோஜா சோப்பா? சரிமா சரிமா சரிமா. தம்பி, ஏதோ சரோஜா சோப்புன்னு சொல்றா, தகுதி பருப்பா? இதான் சரோஜா சோப்பு. கால் சொன்னா என்னால கேட்க முடியாது, நான் உங்க அப்பாண்டே போன் பண்ணி கேட்டுக்கிறேன். நீ கிளம்பு. என்னது, நான் கிளம்பணுமா? அப்ப சாங்க போடியா? நயன் தர வேணா, அந்த ஆண்ட்ரியாவும் வேணா, அந்த தமன்னா. சரி, டியா சரிக்கே போன் பண்ணுவோம். போ
கால் அட்டம் பண்ணியா? எங்கே பேசுங்க சார். யோ, யார் யானி? எனக்கு இதேதான் போன் பண்ணா. சார், சோப்பு வாங்கதுக்காக சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன். அங்க உங்க பையன் சிம்பு என்ன சொன்னாருன்னா, சரோஜா சோப்பு தான் நல்லா இருக்குன்னு சொன்னாரு. என் பையனே சொல்லிட்டானா? அப்புறம் ஏன் என்கிட்ட கேக்குற? அவன் கண்டிப்பா ஜெசி கிட்ட கேக்குறதே சொல்லிருப்பான் சார். அது ஒண்ணு இல்ல சார். யோ, நான் சொல்றதெல்லாம் ஒண்ணுதான். என் பையன் போட்டான் பீப்பு, நீ வாங்கடா சரோஜா சோப்பு. எனக்கே குடிக்க பிடிக்காதியா? இந்த சரோஜா சோப் போட்டதுக்கு அப்புறம் எனக்கு குடிக்கணும்னு தோணுக்கியா? மறுபடியும் சொல்றேன், என் பையன் போட்டான் பீப்பு, நீ வாங்கடா சரோஜா சோப்பு. ரெண்டு ரக்கர 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 சார், போதும் சார், நான் பேசுறேன். சரி, டிஆர்ஏ சொல்லிட்டாரு, வாங்க சரோஜா சோப் பத்தி. சரோஜா சோப்பே வாங்கிடுவோம். சோப்பு பாத்தீங்களா மக்களே, இந்த கேப்டன் வந்திருக்கேன். இந்த கேப்டன் கேட்காம தம்பி சோப்பு எடுக்குது. என்கிட்ட கேட்டா சொல்ல மாட்டோமா? இல்ல தப்பிப்பா இதுல சொல்லிடுவோமா? இதுக்கு போய் டீ ஆட்டெல்லாம் போன் பண்ணிக்கிட்டீங்க சார். என்ன சார் சொல்ல வரீங்க? ஏன் தம்பி, சரோஜா சோப்பு தெரியாதா உனக்கு? இந்த சரோஜா சோப்பு போட்டதுக்கப்புறம்ப்பா என் உடம்பு இருக்கிற சொரி சாகலாம் போச்சு சார். பேசிட்டு இருக்க குறுக்கால பேசுற, சரோஜா சோப்பு வாங்கிக்க இல்ல தூக்கி எடுத்துருவோம் பண்ணுங்க. பாத்தீங்களா, வெள்ளி திரையில இருக்கிற எல்லா ஸ்டார்ஸும் சரோஜா சோப்பு தான் யூஸ் பண்றாங்க. சரோஜா சோப் வாங்குங்க. பாத்தீங்கன்னா ஒரு பையன் வீட்டுக்கு போறான், அங்க என்ன நடக்குதுன்றத பாப்போம். உனக்கு எப்படியா தெரியும்? நான் தான் வாங்கும் போது பாத்தீங்க. அப்புறம் வருத்தப்படுவீங்க. சரோஜா சோ மூணு வருஷம் காத்துல வீசு. அடுத்து பாத்தீங்கன்னா, ரெண்டு பக்தர்கள் வேற சோப்பு வாங்கி போட்டு குடிச்சிட்டு பஜனைக்கு போறாங்க. அங்க என்ன நடக்குது பாப்போம். குட்டி உட்டி சாவிய, குட்டி உட்டி சாவிய, இப்ப நம்ம என்னடா பண்றது? இணையபட்சம் கவலைப்படுற நமக்கு தான் சுவாமிஜி இருக்காரு. சுவாமிஜியா யார் சொல்ற? பசனை பண்ணும் போது நாளைக்கு சாமி அப்படின்னு சொன்னாடி. பாவி பசங்களா, உங்களுக்காக தாண்டா சரோஜா சோப்பு வாங்கி போட்டிருக்காங்க, அதை வாங்கி போட்டு குளிங்கலான்னு சொன்னார். அதுக்கு அவங்களும் சரி சுவாமி, நீங்க சொன்ன மாதிரி செய்யறோம், பஜனை ரொம்ப நல்லா போதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னான். ஏன் இவ்வளவு பேசுறனே, நானே சரோஜா சோப்புலதான் குடிக்கிறேன். என் பக்தாக்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி, நான் சொல்லிக்கிறதுலாம் ஒன்னே ஒண்ணுதான். 8, 9, 10 கணக்கு வேண்டாம் புத்து, மகனு பிரச்சனைனா கத்து, சரோஜா சோப்பு தாண்டா கெத்து. நேரத்துக்கு நீங்களே தூணா இருப்பீங்க. என் பக்தர்கள்லாம் என் கூட சேர்ந்து பஜனையை ஸ்டார்ட் பண்ணுங்க. 8, 9, 10 அனகோண்டா புத்து, மகனை பிரச்சனைனா கத்து, கொய்யால இந்த சோப்பு தாண்டா கெத்து. சரோஜா சோப்பு கும்புடு வாசம் காத்துல வீசும்.